ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் விஐபி சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன. இப்போ பவர் ஸ்டேஷன்லாம் டிசைன் பண்ணும்போது அந்த பைப்பில் போகக்கூடிய வாட்டரோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ பவர் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க டுடே செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மொமெண்டம் ஈக்குவேஷன், இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்லலாம், இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நியூட்டனோட செகண்ட் லாவை பேஸ் பண்ணி தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கண்ட்ரோல் வால்யூம் அப்ரோச், கண்ட்ரோல் வால்யூம் பிரின்சிபல் மட்டும்தான் அப்ளிகபிள். கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னா இட் இஸ் இமேஜினரி வால்யூம், அந்த இடத்துல எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் தான் அசம்ஷன்ஸ் படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகேவா? அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸோட செகண்ட் லா படி என்ன, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏவா. இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம் போடலாமா? அப்போ அதை தான் போட்டிருக்காங்க. மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி இன்டூ வால்யூம், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். இதை டிரைவ் பண்ணோம்னா ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்ததுன்னா ரோ இன்டூ கியூ இன்டூ வி டூ மைனஸ் வி ஒன், தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அவன் வி டூங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, வி ஒன்னுங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம். இப்போ இம்பல்ஸ்னாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலும் ஒன்று தான். அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம்னா, அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைமா? இப்போ இந்த டைமை கீழே வந்துருச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். எந்த ஒரு இதையுமே டிவைடட் பை டைம் போட்டோம்னா நம்ம என்ன போட்டுக்குவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்றத ஒரு வார்த்தையை போட்டுக்குவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். நெக்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் படி டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம கார்டன்லலாம் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருப்பாங்கல்ல இரிகேட் பண்ணுறதுக்காக, அதுதான். இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஆம், இது வந்து ஹரிசான்டல் ஆம் இருக்கும். இதில் வந்து நாசில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சுத்து, இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வால்வை திறந்துட்டோம் தண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் இரிகேட் பண்ணும். இதுதான் இது திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ரேஸ்னு நமக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும், எம் இன்டூ ஏ இன்டூ ஆர். இதை டிரைவ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டோட்டல் டார்க் உருவாகிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரோ இன்டூ ஏ டூ வி டூ ஸ்கொயர் ஆர் டூ மைனஸ் ஏ ஒன் வி ஒன் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி வெலாசிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தோம், அதே மாதிரியே மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். மொமெண்டம் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, ஃபோர்ஸ் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ கியூ. அக்கார்டிங் டு த லீனியர் மொமெண்டம் ஈக்குவேஷன் படி ஃபோர்ஸோட வேல்யூ ரோ கியூ வி டூ மைனஸ் வி ஒன். இதுதான் பேஸ்ட் அப் ஆன் த அசம்ஷன் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன் ரெக்டாங்குலர் அப்படின்றது. ஆனால் இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பாராபோலிக் வேரியேஷன் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் டர்புலண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் அ ரெக்டாங்குலர் வேரியேஷனாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனுக்கு ஒரு கரெக்ஷன் அப்ளை பண்ணோம், அந்த கரெக்ஷனுக்கு பேர் தான் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டினோட் பை பீட்டா. இப்போ வி டூ ஃபோர்ஸோட ஃபார்ம்ல என்ன வரும்னா ரோ கியூ பீட்டா டூ வி டூ மைனஸ் பீட்டா ஒன் வி ஒன் வந்துடும். பீட்டான்றது மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? இந்த பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் பை ஏ இன்டூ வி ஆக்சுவல் வெலாசிட்டி, ஆக்சுவல் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஏ. ஓகேவா? கினெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து வி கியூப்னு வரும், மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து வி ஸ்கொயர். இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ ஃபார் லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ. ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ். பீட்டாவோட வேல்யூ வந்து ஒன் ஃபார் டர்பலன்ட் ஃப்ளோ. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுவும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் வந்து ஒன்று டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டேம்ல இருந்து பென்ஸ்டோக் வழியாக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டர்பைனோட இதை வந்து ரொட்டேட் பண்ண, பக்கெட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலிமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அப்போ அந்த பைப்பெல்லாம் யார் டிசைன் பண்ணுவோம், அந்த பைப்போட ஃப்ளோவெல்லாம் நம்ம தான் டிசைன் பண்ணுவோம் சிவில் இன்ஜினியர். அப்போ அந்த பைப் வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம டிசைன் பண்ணோம், இப்போ அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, என்ன ஃபோர்ஸில் வந்து ஃப்ளூயிட் இந்த இடத்துல வந்து வெளியே வரும், இது எந்த ஃபோர்ஸில் ஸ்ட்ரிட் பண்ணும், இந்த பிளேட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதனால எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் ஆகும், அதெல்லாம் நம்ம தான் கேல்குலேட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஜெட் ஸ்ட்ரிக்கிங் ஆன் அ பிளேட், ஒரு வெர்டிக்கல் பிளேட் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது ஃபிக்ஸ்டு பிளேட், இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஜெட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்க பைப்பில் வந்து நார்மலாக பைப்புன்ற பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜெட் அப்படின்னா இதோட நாசில் மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய டயமீட்டர் இங்கே வராமல் ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதோட டயமீட்டர் ஆஃப் த பைப் வந்து கொஞ்சம் குறையும். இட் இஸ் அ நாசில்னு சொல்லுவாங்க. இந்த நாசில் வழியாக தண்ணி வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு த மொமெண்டம் ஈக்குவேஷன் படி எஃப் ஈக்குவல் டு ரோ கியூ வி டூ மைனஸ் வி ஒன். இதில் வந்து வியூ
V2ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும்னா ஜெட்டோட வெலாசிட்டி பிளேட்டோட வெலாசிட்டி, V மைனஸ் யூனு மாத்திக்கிறோம். யூ அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பிளேட், இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஜெட். ஓகே, கியூ ஈக்குவல் டு ஏ இன்டூ வி நமக்கு தெரியும், வி மைனஸ் யூ. இன் கேஸ் ஆஃப் பிளேட் நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபிக்ஸ்டு பிளேட்ல மூவ்மெண்ட் இருக்காது, அப்படியே மூவ்மெண்ட் இருக்காது. அப்படின்றப்ப யூவோட வேல்யூ என்னவாயிரும், ஜீரோவா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ பிளேட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கப்ப அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் வெலாசிட்டி. இப்போ இந்த பிளேட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் போது வெலாசிட்டி ஆஃப் த பிளேட் என்ன, ஜீரோ. முடிஞ்சிருச்சு. இப்போ பிளேட் வந்து ஃபிக்ஸ்டா இல்லாமல் ஃப்ரீயா இருக்கு, ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரக் பண்ணுறதுனால ஃப்ளோ ஆஃப் பிளேட் வந்து இன் திஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஃப்ளோவோட வாட்டர் ஃப்ளோவுக்கு பேரலாவே இதோட டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதில் உருவாகக்கூடிய வி எஃபெக்டிவ் என்ன அப்படின்னா வி மைனஸ் யூ. ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளேட்டோட வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஜெட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா வி எஃபெக்டிவ் ஈக்குவல் டு வி பிளஸ் யூ. ஓகேவா, இப்போ இந்த ஜெட் வந்து பட்டு டர்பைன் ரொட்டேட் ஆகுறதுனால, தட் மீன்ஸ் இந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால மூவ்மெண்ட் நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது, டர்பைன் ரொட்டேட் ஆகி ஜென்ரேஷன் ஆஃப் பவர் கிடைக்குது. அப்போ அதனால உருவாக்கூடிய பவர் டெவலப்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த பிளேட். ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் பிளேட் இஸ் ஸ்டேஷனரியா இருந்துச்சுன்னா என்ன, ஃபோர்ஸ் இன்டு பிளேட் இன் ஸ்டேஷனரியா இருக்கும்போது மூவ்மெண்ட்டே நடக்கவே நடக்காது. அப்போ ஜீரோ, வி எஃபெக்டிவ் வந்து ஜீரோன்னு இப்போ தான் நம்ம படித்தோம். அப்படின்றப்ப பவரே ஜென்ரேஷன் நடக்காது, இன் கேஸ் ஆஃப் ஸ்டேஷனரி பிளேட்ல நமக்கு பவர் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா, இஃப் பிளேட் இஸ் மூவிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஜெட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அப்ப எஃப் இன்டு நம்ம இந்த முன்னாடியே படிச்சிருக்கோம், பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த பிளேட். ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த பிளேட் என்ன, வி மைனஸ் யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் பவர் டெவலப்ட் டியூ டு த பிளேட் மூவிங் ஆப்போசிட் டு த ஜெட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஆப்போசிட், ரெண்டுமே ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா வி பிளஸ் யூ. பை திஸ் இஸ் த பவர் டெவலப்ட். ஓகேவா, இதில் இது மூணுல எதில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பவர் டெவலப் ஆகும் அப்படின்னா நம்ம பிளேட் இன் மூவிங் ஆப்போசிட் டு த ஜெட், ஜெட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பிளேட்டை டிசைன் பண்ணால் தான் அதிக அமௌண்ட் ஆஃப் பவர் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா, இதில் ரொம்ப கொஸ்டின் கொஸ்டினரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிளேட்ல வந்து பவர் டெவலப் ஆகுது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ மொதல் பார்த்தது வந்து ஒரு ஹரிசான்டல் பிளேட்ல ஜெட் படும்போது என்ன மாதிரி நடக்கும். இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேட்ல வந்து ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹரிசான்டல் ஜெட் ஸ்ட்ரிக்கிங் அட் அ இன்க்ளைன்டு பிளேட், ஒரு இன்க்ளைன்டு பிளேட்ல படும்போது இப்போ இங்கேருந்து வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இங்கே பட்டு இன்க்ளைன்டு பிளேட் போது இங்கே பாதி வாட்டர் போகும், இந்த சைடு பாதி வாட்டர் போகும், மேலே பாதி வாட்டர் போகும். எப்பயுமே மேலே தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போகும், திஸ் இஸ் கியூ ஒன்னு வச்சுக்கோம், கீழே வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் போகும், திஸ் இஸ் கியூ டூ. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேலே தான் அதிகமான. இது ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிள் இதை ஒரு கொஸ்டினாக கேட்டுருக்காங்க, ஒரு இன்க்ளைன்டு பிளேட்ல போகும்போது எந்த இதில் வந்து அதிகமான குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் போகும்னா அப்பர் பிளேட்ல தான் வந்து கியூ ஒன்னு எடுத்துக்கோம், அதில் தான் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும், டிஸ்சார்ஜோட வேல்யூ கியூ வந்து கியூ ஒன் இஸ் கிரேட்டர் தான் கியூ டூவாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதோட உருவாகக்கூடிய வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி இதில் வந்து இன்க்ளைண்டாக வரதுனால போத் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுத்துலையுமே ஃபோர்ஸ் ஆகும். நம்ம நார்மல் வெலாசிட்டி என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா V into sin theta. ஓகேவா, இதனால உருவக்கூடிய ஃபோர்ஸ் அப்போ என்ன, ஃபோர்ஸ்னால ரோ கியூ வி நமக்கு தெரியும். இதில் வந்து நார்மல் இது எடுத்துக்கோ, ஹரிசான்டல் எடுத்துக்காம வெர்டிகலையும் எடுத்துக்காம நார்மலான வெலாசிட்டி எடுத்துக்கோ. அப்போ நார்மல் வெலாசிட்டியோட வி சைன் தீட்டா. ஓகே, நம்ம டிஸ்சார்ஜ் ரேஷியோ கேட்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிக் ஆகிறதுனால கியூ ஒன் பை கியூ டூ ஓட ரேஷியோ என்ன அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க, தட் இஸ் ஒன் பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா, இதுதான் வந்து இன்க்ளினேஷன் ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் வந்து கியூ எஃபெக்டிவ் இன்டூ வி சைன் தீட்டா. இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளோ, ஃபோர்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஃபோர்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் வந்து ரோ ஏ வி ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதனால் அதெல்லாம் ரொம்ப கொஸ்டின் ஏரியா கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இந்த பிளேட் மூவ்மெண்ட் ஆகும்போது எங்கே வந்து அதிக பவர் கிடைக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஹரிசான்டல் ஜெட் ஸ்ட்ரிக்கிங் அட் அ சிமெட்ரிக்கல் சர்க்குலர் பிளேட் அட் அ சென்டர். இப்போ ஒரு இப்போ வந்து நம்ம வெர்டிகல் பிளேட் பார்த்தோம், இன்க்ளைன்டு பிளேட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் பிளேட்ல வந்து இந்த ஜெட்டோட வாட்டர் வந்து இப்போ வருது, இப்போ இங்கிருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதிக ஃபோர்ஸில் படும்போது சென்டர் பிளேட்ல படுது. அப்போ இங்கிட்டு இந்த கர்வோட இந்த சைடு பாதி வாட்டர் போகும், இந்த சைடு பாதி வாட்டர் போகும். இப்போ இங்கே வந்து கியூன்ற அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வருது அப்படின்னா இங்கே கியூ பை டூ, இங்கே கியூ பை டூ, ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் வாட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ கியூ வி இன்ட்டு ஒன் பிளஸ் காஸ்திட்டா. அப் அங்கங்கே வந்து வெலாசிட்டியோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். இப்போ ஸ்டேஷனரி வெர்டிகல் பிளேட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு வி மட்டும்தான் வரும், ஆனால் இன் கேஸ் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேட்டாக இருக்கும்போது வி ஈக்குவல் டு வி சைன் தீட்டா. முடிஞ்சிருச்சு. கேஸ் ஆஃப் கர்வ்டு பிளேட்டாக இருக்கும்போது வி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஒன் பிளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வந்து மதிப்போம். ஓகேவா, இதுதான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜெட்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து சீரீஸ் ஆஃப் பிளேட் சீரீஸ் ஆஃப் வெயின்ஸ்ல வந்து பட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கக்கூடிய கேஸ். இது வந்து ஒரு சர்க்குலர் இது டிஸ்க்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்க்ல இருந்து நிறைய பிளேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா, இது எல்லாமே ரொட்டேட் ஆகக்கூடியது. இப்போ வாட்டர்ல இருந்து ஜெட் வந்து, ஜெட்ல இருந்து வாட்டர் வந்தோடனே இது பட்டு வேகமா போய் ஸ்ட்ரக் பண்ணுமா, அதனால இந்த பிளேட் என்ன ஆகும்னா இங்கே மூவ்மெண்ட் நடந்துடும். அப்போ இந்த பிளேட் வந்து எங்க வந்துடும், இங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்ட்ரக் ஆகும்போது நெக்ஸ்ட் இது மூவ்மெண்ட் நடக்கும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரொட்டேட்டிங் சீரிஸ் ஆஃப் வெயின்ஸ்ல படும்போது எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி இன்டூ வி மைனஸ் யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல யூ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், வெலாசிட்டி ஆஃப் பிளேட், என்ன வெலாசிட்டியில பிளேட் வந்து மூவிங் நடக்குது அப்படின்றது. இதான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கோம். இப்போ இதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, டூ இன்டூ வி மைனஸ் யூ இன்டூ யூ பை வி ஸ்கொயர். இப்போ நம்ம இதுதான் வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது. இப்போ நம்ம பவர் ஸ்டேஷன்ல இதே செட்டப் தான் இருக்கும். அதிகமா நமக்கு வந்து அதிகமா ரொட்டேஷன் நடந்தா தான் நமக்கு அதிக பவர் வந்து ஜென்ரேஷன் நடக்கும். அப்படின்றப்ப இதோட எஃபிஷியன்சி எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேட் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதோட வெலாசிட்டி வந்து ஜெட்ல வரக்கூடிய வாட்டரோட வெலாசிட்டி பை டூ அப்படின்னு இருக்க மாதிரி நம்ம அந்த வேன்ஸை டிசைன் பண்ணாதான் நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியும். இது வந்து கால்குலேஷன் படி பண்ணியிருக்காங்க. வின்னு வச்சிருக்காங்க, வி பை த்ரீ, வி பை ஃபோர்னு வச்சிருக்காங்க. வி பை டூ வைக்கும்போது தான் அதிக அமௌண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபார் அட்டைனிங் எ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை அட்டைன் பண்றதுக்கு பிளேட்டோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும், ஜெட் வெலாசிட்டி பை டூ அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்பயுமே டிசைன் பண்ணுவோம். அதை வந்து வியூக்கு பதிலாக வி பை டூ நம்ம எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் போட்டோம்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 50%. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ எஃபிஷியன்சி அப்ளை பண்ண நம்மளோட அப்ளிகபிள் அப்படின்னா, ஒன்லி 50% தான் நம்ம வந்து அட்டைன் பண்ண முடியும். ஓகேவா, 100% நம்ம வந்து பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒன்லி 50% நமக்கு வந்து மேக்ஸிமம் 50% எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணலாம். இதோட 75% ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே பைப் ஃப்ளோ, சேனல் ஃப்ளோ, அப்புறம் மாடல் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ் தான் மூணே மூணு டாபிக்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சின்னது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஏரியான்றது ரொம்ப கிடையாது. எவ்வளோ பவர் டெவலப் ஆகுது, இதோட எஃபிஷியன்சி என்ன, இந்த சீரீஸ் ஆஃப் வேன் கனெக்ட் ஆகிருக்கும் போது பிளேட்டோட வெலாசிட்டி என்ன, இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.